ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி வந்து கொட்டினா அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது தான் பார்க்க போகிறோம். முடி கொட்டுறதுக்கு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணேன் என் லைஃப்பில், ஒன்று கூட சரிவரல. நான் என்னென்ன யூஸ் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முட்டை யூஸ் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கெண்ணை வச்சு இதை தண்ணியில் ஹீட் பண்ணி அதை வச்சு அது மேலே யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆயில் இந்த செம்பருத்தி மருதாணி எல்லாம் போட்டு ஆயில் தட சொன்னாங்க, அதுவும் சரி பார்த்தேன். முழு நெல்லிக்காய் போட்டு எண்ணெய் தயாரித்து அதை போட சொன்னாங்க, அப்பையும் முடி கொட்ட தான் செஞ்சிச்சு. அப்படி எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நான் செஞ்சேன், என்ன செஞ்சாலும் என் முடி கொட்டுறது நிற்கவே இல்லை. டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா முடி நல்லா தான் இருந்தது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. முடி கொட்டுறதுன்னு நிறைய டிப்ரெஷன் ஆரம்பிச்சிட்டேன். முடியலன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? எனக்கு நல்லா கொஞ்சம் முடி கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும், பட் ஆனால் அடர்த்தி எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அப்படி மெலீஸாக வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்ன தான் செய்யறதுன்னு தெரியல. அப்புறமே ஒரு சில முடி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு ஒவ்வொரு பொருள் ஒத்துக்கும். இப்போ தயிர் சேர்க்க சொல்லுவாங்க, தயிர் வந்து ஒரு சில பேர் ஒத்துக்கும். ஒரு சில பேருக்கு என்ன ஒன்று ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும், கோல்ட் ஆகிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லெமன் சேர்க்க சொல்லுவாங்க, லெமன் நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் லெமனும் சில பேருக்கு ஒத்துக்காது, கோல்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இப்போ இந்த நான் ஒரு மெடிசன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாசிப்பருப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பச்சை பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. பட் நீங்கள் இந்த பச்சை பாசிப்பயிரை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. ஊற வச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வச்சுமோ கொஞ்சமாக இருந்தால் போதும். இவ்வளோ பச்சை பயிர் நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி தலையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்க இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போய் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் பண்ணேன். 1 வீக் தான் நான் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட், 100% ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. என்னென்னா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100 முடி கொட்டுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 முடி, அப்புறம் 20 முடி, 40, இப்படியே 1 வீக்கில் எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. 1 வீக்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தலை சீவனனாலே ஒரு 2 முடி 3 முடி அந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் என் லைஃப்பில் உண்மையாக நான் அனுபவிச்சதான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது சரியாயிடும். முடி கொட்டுற யாராக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடி கொட்டுறது எந்த ப்ராப்ளமே இருக்கவே செய்யாது. இது என் லைஃப்பில் நான் அனுபவிச்சது, நான் யூஸ் பண்ணதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க, அதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என் முடி நல்லா லென்த்து தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாயிடுச்சு. இப்போ தான் இந்த இது தடவுனதுக்கப்புறம் தான் கொட்டுறதே ஸ்டாப் ஆனிச்சு. ரொம்ப மெலிசாக இருந்தது என் முடி. இப்போ வாங்க நம்ம போய் நான் எப்படி தடவுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப வேண்டாம். அந்த பாசிப்பருப்பு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிங்கனாலே பொத்தன்னு இந்த மாதிரி வரும் பாருங்கள், நுரக்கட்டின மாதிரி வரும். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் என் தலைக்கு நான் இப்போ நீங்கள் தலை குளிக்க போகிறேன், அதுக்காக தான் உங்களுக்கு செஞ்சு காமிப்போமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணேன். இந்த பாருங்கள், இந்த வேரில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்படி வேரில் நல்லா படுற மாதிரி முடிஞ்சால் 2 சைடு கூட இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த வேரில் மட்டும் படிஞ்சால் கூட போதும். இது ஒன்றும் இல்லாம இதை வேறு ஸ்பூன் வேறு ஏதாவது ப்ரெஷ் அதில் கூட இதை நம்ம பண்ண முடியாது. அது லிக்விட் ரொம்ப தண்ணி எண்ணெய் மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ சென்டரில் இங்கே முன்னாடி எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் அப்ளை பண்ணுங்க. பேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இப்படி உருவி விடுங்க தலையில். லாஸ்ட் எண்டு முடி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா சலும்பவே பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தடப்படுறதுனால நமக்கு எதுவுமே ஆகாது. நல்லா அப்ளை பண்ணிட்டு
இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் என்னோட ஹேரை பாருங்கள், இது வந்து எனக்கு ரொம்ப மெலிசாயிடுச்சு. இவ்வளோ தான் இருந்தது எனக்கு முடின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருந்திருக்கும், அவ்வளோ மெலிசாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் அதை யூஸ் பண்ணி 6 மாதம் ஆகுது, பட் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லாமல் தான் வீடியோ நான் உங்களுக்கு அப்ளை அப்லோடு பண்ணுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். முடி கொட்டுற யாராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நீங்களே சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, இது உண்மையான ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் யாராவது முடி கொட்டுறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எதை ட்ரை பண்ணி உங்களால் முடியல, நான் என்னென்னமோ சொன்னாங்க எல்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் தான். பட் ஆனால் இந்த பாசிப்பருப்போட பயிர் 100% ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுதா, தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபாலுங்கிற ஒன்று உங்கள் லைஃப்பில் அது உங்களை விட்டு போகிற மாதிரி ஆகிப்படும். திரும்பி நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வந்து இது வந்து 100% ஒர்க் ஆகக்கூடியது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.